வழிபாட்டு தலங்களை வாக்கு சேகரிக்கும் இடமாக பயன்படுத்தக்கூடாது என்ற தேர்தல் விதியை மீறிய திருச்சி அமமுக வேட்பாளர் மீது தேர்தல் ஆணையம் வழக்கு பதிவு செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது. திருச்சி நாடாளுமன்ற தேர்தலில் அமமுக சார்பில் கட்சியின் அமைப்பு செயலாளர் சார்பாலா போட்டியிடுகிறார். அக்கட்சிக்கு இன்னும் சின்னம் வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் வரகுநேரியில் பள்ளிவாசலில் தொழுகையை முடித்துவிட்டு வெளியில் வந்த இஸ்லாமியர்களிடம் பள்ளிவாசல் தலைவர் ஹாஜி அல்லா மஸ்ஜித் இமாம் பசின் தாவூத் உள்ளிட்டவரிடம் சாருபாலா வாக்கு சேகரித்தார். அவருடன் அமமுக நிர்வாகிகளும் இருந்தனர். வழிபாட்டு தலங்களை வாக்கு சேகரிக்கும் இடமாக பயன்படுத்தக்கூடாது, மீறினால் வேட்பாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் நடத்தை விதி அமலில் உள்ள நிலையில் அமமுக வேட்பாளர் மற்றும் நிர்வாகிகளின் இந்த செயல்பாடு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து புகார் அளிக்கப்படும் பட்சத்தில் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.